ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனீஸ்வர் ஆல் இன் ஆல் சேனல். இப்போ நம்ம சேனலில் நம்ம ஐஎஃப்பி ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரம் க்ளீன் பண்ணுறதை பார்த்துடலாம். ட்ரம் எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வாஷ் முடிஞ்ச பிறகு ட்ரம் க்ளீன் பண்ணியிருந்தேங்க. இப்போ இந்த லிக்விட் ஊற்றுறதையும் இந்த கம்ஃபர்ட் ஊற்றுறதையும் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணுங்க. ஏன்னா உப்பு தண்ணியாக இருந்தால் அதில் உப்பு படிஞ்சு அழுக்கு படிஞ்சிடுச்சின்னா லிக்விட் சரியாக இறங்காது, அதனால் ட்ரம் சீக்கிரமே போயிடும். ஃபஸ்ட்டு ட்ரம்மில் 2 பக்கெட் பவுடர் கொட்டிக்கலாங்க. என்ன பவுடர்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கல் பவுடர். இது 2 பக்கெட் கொட்டணுங்க. 1 பாக்கெட் 200 ருபீஸ், 2 பாக்கெட் 50 வாஷ்க்கு 2 பாக்கெட் கொட்டணுங்க. 2 மந்த்க்கு ஒரு டைமு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும். இப்போ இந்த லப்பரை இழுத்துட்டு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கொட்டிட்டு ஃபுல்லாக ட்ரம்மில் மீது ஃபுல்லாக கொட்டிக்கணுங்க. கொட்டிட்டு வாட்டரை ஆன் பண்ணி விட்டுறேனாங்க. வாட்டர் ஆன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வாஷிங் மிஷின் நார்மலாக ஆன் பண்ணி இல்லைங்க, அதில் ரைனிஸ் பின் அப்படின்னு இருக்கும், அதில் டப் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு இருக்கும். வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு ரைனிஷ் க்ளீனுக்கு போனீங்கன்னா அதில் டப் க்ளீன் இருக்கும் பாருங்கள். அப்போ டெம்பரேச்சர் மாறும். டெம்பரேச்சர் மாறி டப் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மிஷினில் வரும். டப் க்ளீன் வருதா? இதுக்கு பிறகு நீங்கள் 60 டிகிரியில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்றணுங்க. ஆன் பண்ணி விட்டு அது 1.5 மணி நேரம் ஓடணுங்க. ஓடுனா நல்லா க்ளீன் ஆகிட்டு எல்லாம் வெளியில் வந்துடுங்க. ஒரு வேளை உள்ள தண்ணி க்ளீனாக இல்லாமல் டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எமர்ஜென்சி கிட்டே ஓப்பன் பண்ணி தண்ணியை வெளியே எடுத்து விட்டுறலாங்க. பாருங்க, இப்போ மிஷின் ஓட ஆரம்பிச்சிச்சு. இது 1.5 மணி நேரம் அப்படியே ஓடிட்டுங்க, அப்போ தான் ட்ரம் க்ளீன் ஆகும். க்ளீன் ஆகிட்டு ட்ரம் ஆஃப் ஆனதும் ட்ரம்மை நீங்கள் க்ளீனாக துடைச்சிட்டு காட்டன் துணியில் துடைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஓப்பன் பண்ணி. அப்போ தான் மிஷின் ட்ரம் வாளிக்கு வரும். தேங்க்யூ.